சில வீட்ல உள்ள பணக்காரங்களை நீங்க பார்த்தது இல்லையா? நம்ம எல்லாம் போவோம், நமக்கு அந்த பிரியாணி கொண்டாந்து வைப்பாங்க, அந்த பிஜி நாயுடு ஜிலேபி கொண்டாந்து வைப்பாங்க. இந்த மெட்ராஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அடையாள ஆனந்த பவன்ல குலோப் ஜாமுன் அதை கொண்டாந்து வைப்பாங்க. நம்ம பக்கத்திலேயே அந்த ஆஜியார் நமக்கு சாப்பாடு கொடுக்கிறவரு, நல்லா எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஜெனத்துல, ஆஜியார் நீங்களும் சாப்பிடுங்க, எனக்கு சாப்பாடு வருது. அது அப்ப இதோட ரொம்ப ஸ்பெஷலா அவர் போனாலும் பாத்துக்கிட்டே இருந்தா அம்மா கொண்டாந்து நன்கு வைக்க பார்த்த கொட்டா தோக்கணும்னா கேப்பங்களே, என்னங்க ஆஜியா நமக்கு இருந்தேன் சாப்பாடு ஜெனத்துக்கு, அது உள்ள போச்சு வைங்க, நீங்க சாப்பிடுறது உயிர் வெளியே போயிடும், டாக்டர் சொல்லியிருக்காரு வேணாம் நீங்க அதுவே சாப்பிடுங்க. அவங்க வீட்டுல அந்த மிச்சர பிரியாணி, அவங்க வீட்டுல நாய் நிக்குது, ஆசியார் கேப்பக்கள் நிக்கிறார், அந்த கேப்பக்களையே நாய் கூட நிக்காது. அல்லாஹ் வைத்திருக்கிறானா இல்லையா சகோதரர்களே, என் அரிசி என் கறி என்னுடைய நெய், அதனால நான் சாப்பிட முடியுங்கிறது இல்லை. அல்லாஹ் அந்த உரிமையை தன் கையில் வைத்திருக்கிறான், அல்லாஹ் அரிசி கழிக்கிறான், எத்தனை இட்லி சாப்பிடணுமோ அத்தனைதான், அஞ்சரண்டா அஞ்சரைதான். இன்னைக்கு எப்படி அஞ்சு இட்லி வச்சு சாப்பிடணும்னு சாணா வந்து சாப்பிட்டே இருந்தாரு, தீந்துருச்சு வீட்டுல இட்லி, இன்னைக்கு அஞ்சையும் சாப்பிடுறேன் சாப்பிடணும். பையன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு அத்தா பசிக்கு தான் ஒருக்கி எடுத்துக்கிறதா எடுத்துக்கத்தான் கொடுத்துட்டாரு. அவர் நீ எத்த அஞ்சு அல்லா உள்ள அனுப்புறது நாளத்தான் ரிஸ்க், அவ்வளவுதான். புள்ள கேட்க போது இல்லைன்னு சொல்ல முடியாதுல, அது அவனுக்கு போய் சேர வேண்டியது. அந்த இட்லி அண்டார்டிகாவில் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடும், அல்லாஹுடைய ரிஸ்க் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் நஸீர் யுஸீர் வலவ் கான பைனல் ஜபலை, அப்பால் இருந்தாலும் ஓடி வந்து வாயில் ஒட்டிக் கொள்ளும். நமக்கு அல்ல அந்த ரிஸ்கை எழுதலன்னு சொன்னா நம்ம சாப்பிடக்கூடாது நல்லா வச்சுட்டான்னு சொன்னா, ரெண்டு உதட்டுக்கு பக்கத்துல இருந்தா கூட உள்ள என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடு, எத்தனை அளவோ அத்தனை அளவு. ஒரு கவலம் கூட அதற்கு மீறி அள்ளி சாப்பிடும் அனுபவிக்க முடியுமா நம்முடைய ஆசைகளை எல்லாம். அல்லாஹ் எதுக்கு இருக்கிறா எல்லா ஆசையும் நம்மளே அனுபவிக்கிறதா இருந்தா, ஜப்பானிலே கட்டைகள்ல மரம் வீடு கட்டுற பலகையால அடைச்சு வச்சு வீடு கட்டுவாங்க. அப்ப அந்த வீட்டை மராமத்து வேலை பார்க்கறதுக்காக அந்த பலகைய பிச்சாரு ஒருத்தர், அப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அவர் பழைய இதுக்கு முன்னாடி ஆணி அடையும் போது ஒரு பள்ளியினுடைய காலோட சேர்த்து அரைஞ்சிட்டார், பள்ளி காலம் விரிச்சிருந்திருக்கு, இவர் பலகைக்கு வெளியே இருந்து அறையும் போது பள்ளியினுடைய ஒரு காலில் அரைச்சிட்டாரு, தானிய சின்ன ஆணிய அப்படியே இருக்கு பள்ளி. ஆணி அரைச்சா எங்க போக முடியும்? பிறகு அந்த ஒரு நாள் அதை பிரிச்சு பார்க்கும் போது இன்னொரு பள்ளி தன்னுடைய வாயில் இறையை கொண்டு வந்து அந்த ஆணி அறையப்பட்ட பள்ளியினுடைய வாயில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஆணி அரைஞ்சு அவர் ஆணி அரைஞ்சதுக்கும் இந்த பள்ளி அந்த அதனுடைய வாயில் அந்த சாப்பாட்டை ஊற்றுறதுக்கும் இடப்பட்ட காலம் மூன்று ஆண்டுகள் சகோதரர்கள், மூன்று ஆண்டுகள். நம்ம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிடுறோம், முடியாது. யாரோ சம்பாதிச்சு நம்ம சாப்பிடுறோம், நம்ம சம்பாதிச்சது யாரோ சாப்பிடுறோம். அதுதான் அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய வல்லமை. ஃபுதாயில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஞானி அல்லாஹுடைய தேசர் இருந்தார். ஆனா அவர் ஆரம்பத்துல திருடக்கூடிய தொழில் செஞ்சவர், கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் அவர் தான் ஃபுசைல்ங்கிறவர். எந்த வீட்டுக்குள்ள எப்படி நினைச்சிருவார், எதை எடுக்கணும் நினைச்சாலும் வெளியே கொண்டு வந்துருவார், கொள்ள கூட்டத்துக்கே தலைவர். ஒரு தடவை அந்த வேலைக்காக காட்டுல போகும்போது பார்த்தாரு ஒரு பேரீச்ச மரம், மரம் பேரீச்ச மரம், அதுல ஒரு துவாரம், அந்த துவாரத்துல ஒரு பாம்பு நாகப்பாம்பு படுத்திருக்கு. நல்லா பார்த்தா தெரியுது அவர் மரத்தில் ஏறி இருக்கிறாரு,
பாக்குறாரு ஒரு குருவி அங்க உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டு போறத பார்த்துட்டு அவர் மேலே ஏறினாரு அப்ப அந்த பாம்புடி வாயில வந்துட்டு உட்கார்ந்துருக்கு அந்த குருவி எங்கேயோ இருந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை பறந்து பறந்து கொண்டு வந்து எனத்தையும் உணர்ந்து வாயில விட்டு அந்த பாம்பு வாயில விட்டு பாம்புக்கு நல்லா ஒத்தி இவர் ஏறி பார்த்தாரு பாம்புடைய கண்ணு தெரியுது அது குருட்டு பாம்பு கண்ணெல்லாம் வெள்ளையா இருக்கு ஒரு மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் காய்ச்சி போகும் உடனே சுபஹானல்லாஹ்னு சொன்னார் பாம்புக்கு இரையே சிட்டுக்குருவி தான் அந்த குருவியை வைத்து இன்னொரு இறைக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்த ரப் எனக்கு ஏன் ரிஸ்கரிக்க மாட்டான் நான் ஏன் இந்த மானம் கட்ட தொழில் செய்வேன் நான் ஏன் கொள்ளை அடிக்கிறேன் நான் ஏன் கொலை செய்கிறேன் அந்த பாம்புக்கு குருவியின் மூலம் ரிஸ்க் அளித்த அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டானா அஸ்தஃபிருல்லாஹ் அவர் இறங்கினவர் தான் அன்னைக்கே அவருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்து விட்டார் உலகில் உள்ள மிகப்பெரிய ஞானிகளுக்கெல்லாம் தலைவராக ஃபுசைல்ன்ற பேரை கேட்டாலே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அழகான பாடத்தை அவர்களுக்கு நடத்தினார் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறார் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹு ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா குல்லு ஃபீ கிதாபி முபீன் எந்த ஒரு ஜீவராசியையும் அல்லாஹ் படைக்கவில்லை அதற்கு அவன் ரிஸ்கை உறுதி செய்தே மனுஷன் உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே நெல்லு உறுதியாயிடுச்சு எருமமாடு உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே புல்லு உறுதியாயிடுச்சு சகோதரர்களே புல்லை படைத்த பிறகுதான் மாட்டை அனுப்புகிறார் நெல்லை படைத்த பிறகுதான் மனிதனை அனுப்புகிறார் நம்மளை படைச்ச பிறகு நிஷ்கரிக்கல அல்ல முன்னாடி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு பிறகு நம்மளை அனுப்பினார் நம்ம நம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் வரவில்லை உலகத்துல பார்க்கணும்னு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி போனாங்க கை ஒன்றுதான் வாட்சி போடுற கை ஒன்றுதான் ஆனா அந்த ஒரு கைக்கு எத்தனை வாட்சி தெரியுமா 91 வாட்சிகள் வாட்சி இங்கே வாட்சிகள் இங்கே கை எங்கே மண்ணுக்குள்ள போயிருச்சு கை ஒன்று அந்த ஒரு கைக்கு வாட்சிகள் 91 750 ஜோடி செருப்பு போட்ட கால்கள் எங்கே செருப்புகள் எல்லாம் இங்கே கால் எங்கே அல்லாஹ் செருப்பை இங்க வச்சுட்டு காலை கொண்டு போய் மண்ணு கொடுக்கும் புதைச்சிட்டான் நான் யாரையும் சுட்டி காட்டி பேச விரும்பவில்லை எது உண்மையோ அதை மட்டும் சொல்லுகிறேன் யாரையும் சார்ந்தவன் அல்ல நான் ஒரு உதாரணத்திற்காக உங்களுக்கு தெரிஞ்சு அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்றும் போது நல்ல குடும்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்ன சம்பாதித்தாலும் அதில் பறக்கத்தை செய்கிறான் குறைவாக இருந்தாலும் நிம்மதியை கொடுக்கிறார் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய மனைவி நம்முடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகள் இப்படியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் நம்ம ஆசைக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது அல்லாஹ்வுடைய ஆசைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆசைக்கு முன்னுரிமை கொடுத்தால் நம்முடைய ஆசைக்கு தகுந்தபடி அல்லாஹ் உலக வாழ்க்கையை தருவோம் அப்படி இல்லை என்றால் நம்ம கண்ணியமா கம்பீரமா ரோட்ல காட்டுல இருப்போம் வீட்டுல இருப்போம் ஆனா சந்தோஷத்தை எடுத்துருவாங்க மாறு செய்யக்கூடிய மனைவி ஏற்று பேசக்கூடிய மக்கள் இப்படி எல்லாம் சொல்லி ஊர் புறம் போய் பேசலாம் எல்லாருமே பெரிய ஆச்சியார் அப்படி இப்படிம்பாங்க பெரிய அந்தஸ்து உள்ள வரும்பாங்க பெரிய அரசியல்வாதிப்பாங்க வீட்டுக்குள்ள போனா நாய்க்குள்ள மரியாதை கூட இருக்கு இருக்காங்க சில பேர் ஹாஜியாருக்கு சம்சாரத்துக்கு சண்டை வந்துருச்சு ரொம்ப கோபம் வந்துச்சு அவருக்கு பெரும்பாலும் சண்டை போடாம ஜாக்கிரதையா இருந்துக்கிருவாங்க அந்த பாட்டை ஒரு நாள் ரொம்ப அவரும் மாப்பிள்ள தானே கோபம் வந்துருச்சு அவர் சொன்னாரா ஒன்னு நீ இருக்கணும் இல்லண்டா அப்ப அந்த அம்மா ரொட்டிய அந்த மாவை போட்டு கட்டையில ஊட்டுவாங்க இல்ல ரொட்டிய போடுறதுக்காக அப்ப அந்த கட்டையை ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு இவர் கேக்குறாரு இங்க இருந்து ஒண்ணு நான் இருக்கணும் இல்லண்டான்னு சொன்னோடனே அந்த அம்மா அந்த ஊட்டு கட்டையை தூக்கி ஒண்ணு நீங்க இருக்கணும் அப்புறம் உடனே கட்ட அப்படிய பறந்து வந்து டங்கு பண்டையில் அதனால ஒண்ணு நான் சாகணும் இல்லாட்டியா நானே சாகணும் அந்த நிலையில கொண்டாந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டுருவான் வீட்டுல நிம்மதி இல்லாம போயிடுச்சு
அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அல்லாஹ்வுக்கே அஞ்சி கட்டுப்பட்டு அவருடைய ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வே நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான், இரணமும் மரணமும் அவனே முடிவு செய்கிறார் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய திருப்பொருத்தங்களை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. வாஆக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.